டாஸ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பாபா பிளாக்ஷிப் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே விக்னேஷ், வினோதினி வைத்தியநாதன், போஸ் வெங்கட், அபிராமி, அம்மு அபிராமி, சுரேஷ் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம ராஜ் மோகன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரோமியோ பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தோம்னா, ஸ்கூலில் நடக்கிற கேங் வார், சந்தோஷம், சாரோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற அந்த சண்டைக்கு தாண்டி இந்த பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள அந்த கேப்பை பற்றி பேசுகிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 2K கிட்ஸ்க்கு தேவையான ஒரு படம் தான் வந்து பாபா பிளாக்ஷிப். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் தான் சொல்லணும். அம்மு அபிராமியாக இருக்கட்டும், போஸ் வெங்கட்டாக இருக்கட்டும், சுரேஷ் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், அவங்கவுங்க கொடுத்துருக்க கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ஒரு ரெண்டு கேங்காக காமிக்கிறாங்க. இந்த கேங்கில் ஒரு 6 பேரும், இந்த கேங்கில் ஒரு 6 பேரும், அவங்கவுங்க கதாபாத்திரம் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நான் சொல்லணும். அந்தளவுக்கு கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்ட விதமும் அதை பர்ஃபார்ம் பண்ண விதமும் ரொம்ப டாப் நீட்சிங்காக பண்ணியிருக்காங்க. படத்தோட ரெண்டாவது பாசிட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் தயாநிதியோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் தான். நிறையா பெப்பி சாங்ஸ் அண்டு எமோஷ்னல் சாங்ஸ் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்தை நிறையா சீனை வந்து எலிவேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பக்காவான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொடுத்துருக்காரு சந்தோஷ் தயாநிதி. சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு எப்படி யூத்ஃபுல்லாகவும் எங்காகவும் இந்த படத்தை இந்த ஃபீல் கொடுக்க இந்த ஸ்கூல் ஃபீல் கொடுக்கறதுக்கு வந்து கலர் பேலட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்காக இருக்கட்டும், காஸ்ட்யூம் டிசைனாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே படத்துக்கு என்ன தேவையோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க சொல்லணும். ரைட்டிங்காக ராஜ்மோகனோட ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் பற்றி பேசணும் அப்படின்னா, ஸ்கூல்ஸ் நடக்கிற இந்த 2K கிட்ஸோட அந்த எமோஷ்னல்ஸ் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கரெக்டாக ரைட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் உள்ள அந்த கேப்பு, எதனால் அந்த கேப் உருவாகுது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அது எப்படி சரி பண்ணணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசியிருக்காங்கன்னு சொல்லணும். டைரக்டிங் பற்றி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுமுக இயக்குனராக வந்து சில இடத்துல தடுமாறினாலும் பல இடத்துல வந்து பர்ஃபெக்டாக வந்து அதை வந்து கொண்டு போயிருக்காருன்னா சொல்லணும். படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நிறையா சீன்ஸை வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தாங்கிறது அந்த பர்ஃபெக்ட் டெம்ப்ளேட்டில் இருக்கிறதுனால நம்ம பார்த்து பார்த்து அழுத்து போனதுனால நிறையா சீன்ஸ் வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகலை நான் சொல்லணும். சரியாக சீன்ஸ் வந்து 2K கிட்ஸ் கிரின்ச்சின்னு சொல்கிற மாதிரி சீன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்காங்க. 90s கிட்ஸ்க்கு அது எப்படி கனெக்ட் ஆகும்னு தெரியல. 2K கிட்ஸ்க்கு கனெக்ட் ஆகலாம்ங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக, செகண்ட் ஹாஃப் வந்து அந்த எமோஷ்னல்ஸ் வந்து ஈஸி ப்ரிடிக்டபுளாக இருந்தாலும் நிறையா படத்தில் பார்த்ததுனால அது இன்னும் கனெக்ட் ஆகலன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இதுக்கு தாஸ் சினிமா கொடுக்க ரேட்டிங் நான் வந்து பார்த்தோம்னா அவுட் ஆஃப் 5க்கு 2.25 கொடுக்குது. ஸோ இதேமாரி இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.